எல்லாவற்றையும் நம்மிடத்தில் இருந்து களவாண்டது பிராமணியம். மதம் என்கின்ற பெயரால், வேத வேள்வி என்கின்ற பெயரால், சதிராட்டம் என்றும் தேவரடியார் ஆட்டம் என்றும் நடனம் என்றும் இசைவியாளர் சமுதாயத்திற்கு சொந்தமான அந்த கலை நாட்டியங்கள் எல்லாம் பின்னாளிலே திருடி 1936 சென்னையிலே ருக்மணி தேவி கலாசேத்திரத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு எதையெல்லாம் இழிவான ஆட்டம் என்று சொன்னார்களோ அந்த ஆட்டத்திற்கெல்லாம் ஒரு புதிய வடிவத்தை கொடுத்து, புதிய பெயரை கொடுத்து, அதற்கு பரதநாட்டியம் என்று சொல்லி, அந்த பரதநாட்டியத்திற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து, ஒரே நாட்டியத்தை இந்த சமூகம் செய்தால் இழிவானது, அந்த சமூகம் செய்தால் உயர்வானது என்கின்ற அந்த மாபெரும் சமூக அயோக்கியத்தனத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தினார்கள். அவற்றையெல்லாம் வென்று வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் இன்றைக்கு எத்தனை துணைவேந்தர்கள், எத்தனை பேராசிரியர்கள், எத்தனை மருத்துவர்கள், நான் பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன். உங்களோடு நான் எங்கே சங்கமித்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த 100 ஆண்டில் இந்த சமூகம் பெற்றிருந்த இழிவை, அதிலேயும் குறிப்பாக மூவலூர் ராமாமிர்த்த அம்மையார் அவருடைய வாழ்க்கையை படிக்கிற போது, தேவதாசி முறை வேண்டாம் என்று காரைக்குடியிலே அவர் ஏறி மேடையிலே முழங்குகிற போது, சிறிய மேடை, ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட், தேவதாசி முறை தவறு, வேண்டுமென்றால் சத்தியமூர்த்திக்கு பிடித்திருந்தால் அவருடைய பிள்ளைகள் வைத்துக் கொள்ளட்டும் என்று முத்துலட்சுமி ரெட்டி எல்லாம் பேசிய காலத்தில், மேடையிலே ஏறி தேவதாசி முறையை எதிர்த்து பேசினால் நீ மதத்திற்கு எதிராக பேசுகிறாய், இறைவனுக்கு எதிராக பேசுகிறாய் என்று சொல்லி அந்த அம்மையாரின் தலைமுடியை, கூந்தலை பாதியிலேயே அறுத்த கூட்டம் அந்த கூட்டம். நான் சொல்லுகிறேன், இந்த மேடையில் இசைவியலாளர் சமுதாயத்திலே கலைஞர் என்கின்ற ஒரு மகன் பெரியாருடைய கொள்கையை ஏற்று, அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்று வந்திருக்காவிட்டால் ராஜா என்கின்ற துணை பொதுச் செயலாளரோ மத்திய அமைச்சரோ உங்கள் முன்னாலே இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களுக்கு இழிவு இருந்தது, தேவதாசி பட்டம் இருந்தது, தேவரடியார் பட்டம் இருந்தது, அதையெல்லாம் இழிவுபடுத்தினார்கள், இழிவிலே வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார், ஜாதியத்தினுடைய வெற்றி, இந்து மதத்தினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தேவதாசி முறை வேண்டாம் என்று சொன்னால் இந்த சமூகத்திலேயே அதை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் ஜாதியத்தினுடைய வெற்றி. அதை அம்பேத்கர் சொல்வார், புல் அண்ட் யோக், தி கல்ச்சர் ஆஃப் புல் அண்ட் யோக், யோக்னா நோகம், மாடு எவ்வளவு வலிமையானது, வண்டி இருக்கும், ஒரு சாதாரண ஆள் போய் இந்த வண்டியை தூக்குனா அந்த மாடு தன்னுடைய வலிமையை உணராமல், இதுதான் நமக்கு கடவுள் விதித்த விதி என்று தலையை கொண்டு போய் தானா வரும். அதைத்தான் இந்து மதம் செய்தது. ஆமா, நான் தேவதாசி தான், எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் இந்த வரம், அதையே நான் மீற வேண்டும், மீறக்கூடாது என்று எப்படி ஒரு மாடு தன் மீது சுமத்தப்பட்ட வண்டிக்கும் கீழே போய் தலையை நீட்டி இழுக்கிறதோ, அதை போல இசைவாளர் மட்டுமல்ல, எந்த ஜாதியாக இருந்தாலும், நான் இருக்கிற ஆதிதிராவிட சமுதாயமாக இருந்தாலும், பறையடிப்பதுதான் என்னுடைய வேலை, அதை ஏன் எதிர்ப்பானேன், பிணம் தூக்குவதுதான் என்னுடைய வேலை, அதை ஏன் எதிர்ப்பானேன் என்கின்ற உளவியலை கொடுத்த மதம் இந்த மதம். அந்த மதத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள், நானும் பேசுகிறேன் என்றால், 100 ஆண்டுகளில் இருந்து இன்றைக்கு வெளியே வந்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அனைவருக்குமான அடையாளத்தை மீட்டெடுத்த பெருமை இந்த சமுதாயத்திலே பிறந்த என்னுடைய தலைவர் கலைஞருக்குத்தான் உண்டு. எல்லா மன்னர்களும், பெரிய மன்னர்களால சேர சோழ பாண்டியர்களுக்கெல்லாம் யாரும் ஜாதி அடையாளம் அன்றைக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு சோழன் எங்க ஜாதி, ராஜராஜ சோழன் எங்கள் ஜாதி, பெருவுடையார் கோயில் இருந்தா உடையார்கள், அவரு எந்த மன்னருக்கு சாதி இல்லை, ஆனால் மன்னர்களை பங்கு போட்டுக் கொள்கிற வேலையை இன்றைக்கு சாதி சங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது சாதி பெருமை வேண்டும். ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன், தமிழுக்கு செம்மொழி, இந்த மண்ணில் தமிழுக்கு செம்மொழியை எத்தனையோ தமிழர் இருக்கிறார்கள், நாடார் தமிழர், மறவர் தமிழர், முக்குளத்தூர் தமிழர், ஆதி திராவிடர் தமிழர், கவுண்டர் தமிழர், எல்லோரும் தமிழர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இங்க வசிக்கின்ற எல்லோரும் தமிழர்கள் தான். ஒரு விதத்தில் தாய்மொழி மட்டுமல்ல, இருக்கின்ற இடத்தால் கூட அவர் தமிழர்கள் தான், பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரு 10 கோடி பேர், 20 கோடி பேர் இந்த உலகத்தில் இருப்பார் என்று கருதி கொண்டால், இவர்களுக்கு தாய்மொழியான தாய்மொழியை செம்மொழி என்று அறிவிப்பதற்கு இந்த சமுதாயத்திலே பிறந்த ஒரு மகான் தான் வந்தாரே தவிர இல்லை. எனவே ஒரு மைக்ரோ கம்யூனிட்டி சென்சஸ்ல நீங்களும் வர வர, நான் சார்ந்திருக்கிற ஆதிதிராவிட சமுதாயமாச்சு ஒரு 20% வரும். சென்சஸ்ல நீங்க எல்லாம் 0.001% இருப்பீங்க. ஆனா 0.001% தான்
99.9999 பார்த்தா காப்பாத்திர சமுதாயம். அதனால்தான் சொல்றேன், இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்றால் நான் நன்றி இல்லாமல் போயிடுவேன் என்ற காரணத்திற்காக நான் இங்க வந்திருக்கிறேன். அதனாலதான் அவனுக்கு ஒண்ணும் புரியல. மோடி வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் பாக்குறான், தலைவர் நல்ல பெருசா பட்டடிச்சிருக்காரு, நல்லுக்கு பிசாம அதை விட பெருசா பட்டடிச்சிருக்காரு, வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் பொட்டுதுக்கு. ஆனா ஜெய் ஸ்ரீமான் சொல்ல மாட்டேங்க, தந்தை பெயர்னு சொல்றமே, அதான் வைத்தறிச்சு. ராமனோ பெருமானோ சைவனோ எனக்கு வேணும், அது என்னுடைய இறை தேடல், என்னுடைய ஆன்மீக தேடல். ஆனால் என்னுடைய அரசியலிலே மொழி இருக்கிறது, என்னுடைய அரசியலின் பண்பாட்டு தளம் இருக்கிறது, அதை தாண்டி என்னால் வர முடியாது என்று இறைவனை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு, அது தனி மனித தேவை, பொது தேவைக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகின்ற பக்குவத்தை தந்தை பெரியார் இந்த மண்ணிலே ஏற்படுத்தினார். அண்ணா ஆட்சிக்கு வந்தார், அவரால் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை, அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மகத்தான மனிதராக கலைஞர் இன்றைக்கும் இருக்கிறார் என்கின்ற காரணத்தினாலேதான் இந்த இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பெரியார் இருக்கிற போது ஜனசங்கம் இங்க இல்ல, அந்த பெரியார் இருக்கிற போது பிஜேபி இங்க இல்ல, அந்த பெரியார் இருக்கிற போது ஆர்எஸ்எஸ் இங்க இல்ல, அந்த பெரியார் இருக்கிற போது கல்லூரிகள்ல ஏபிவிபி வச்சிருக்கானே அது இல்ல, அண்ணா இருக்கும்போது இல்ல, கலைஞர் இருக்கும்போது கூட இல்ல, ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ அவ்வளவுதான். கலைஞர் இருக்கிற போதோ அண்ணா இருக்கிற போதோ பெரியார் இருக்கிற போதோ இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ இந்த மத ஆபத்து இல்லை. கலைஞர் மொழியை காப்பாற்றினார், இனத்தை காப்பாற்றினார், பிற்படுத்தப்பட்டவனை தாழ்த்தப்பட்டவனை காப்பாற்றினார், சமூக நீதி கொடுத்தார். அண்ணா அதற்கான ஆட்சியை கொண்டு வந்தார், முரசொலி மாறன் உலக அளவிலே காப்பாற்றினார். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மதவாதத்தை சாய்க்கின்ற ஒரு மகத்தான தலைவனாக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த மாமனிதர் தான் இருக்கிறார். யார பார்த்தா பயம்? ராஜாவை பார்த்து பார்லிமெண்ட்ல பயப்படுறான, என்ன பார்த்தா? என்னை பார்த்தல்ல, நான் கட்டியிருக்கிற கருப்பு சிவப்பு வேட்டிக்கும் அதற்கு பின்னாலே இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதருக்கு. எனவே ஒரு மைக்ரோ 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 சமுதாயத்திலே பிறந்த கலைஞர், ஒரு மைக்ரோ சமுதாயத்திலே பிறந்த முரசொலி மாறன் உலகத்தையும் தமிழ்நாட்டையும் இன்றைக்கு காப்பாற்றினார்கள். இந்த மைக்ரோ சமுதாயத்தில் பிறந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மீட்பர் தான் இந்தியாவை மீட்க வேண்டும், மதவாதத்தை எதிர்த்து இந்த மண்ணில் ஒரு மதசார்பற்ற அரசை அமைக்கப் போகின்ற அந்த மாமனிதருக்கு பின்னால் இந்த சமூகம் மட்டுமல்ல எல்லா சமூகமும் நிற்க வேண்டும், நாம் நிற்போம் என்கின்ற உறுதியை வழங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.